அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். டீச்சர், நம்ம இந்த ஆண்டில் 2023 மற்றும் 2024 ஆண்டுக்கான ஆனுவல் பிளானரில் நமக்கு 265 சீட்டு வந்து ஆகஸ்ட் மாதத்தில் கால்புராமன்ட்டு டிஆர்பியில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நாம் அதுக்கப்புறம் ஏதாவது வேக்கன்சியெல்லாம் இருக்குமா, நமக்கு கூடுதலாக இருக்குமான்னு நமக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு வேளை குறைவாக இருக்குன்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ 267 உறுதி செய்யப்பட்டிருக்கு. மற்றபடி ஏதாவது வேக்கன்சிலாம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்பா, அது இருக்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸாக நேற்று 8/1/2023 அதாவது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் கணக்கெடுத்தால் ஒரு 4143 சீட்டு காலி பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி, ஸோ நேற்று வெளியிட்ட ஜிஓவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தொகுப்புதியத்தை தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் பேஸில் வந்து சம்பளமும் அதிகமாக தான் போட்டிருக்காங்க. சும்மா 7000, 8000, 10000, நாங்கள் இப்போது பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு 18000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இது மாதிரி ஜாப்லாம் கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்களும் வேலைக்கு போகலாம். இல்லை சார், நமக்கு வந்து பர்மனெண்ட்டாக தான் வேணும், நான் தொடர்ந்து படிச்சிட்ருக்கேன், எனக்கு வந்து அந்த காலி பணியின் விவரங்கள் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா. ஸோ நம்ம இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இடைநிலை ஆசிரியர் 4983, இப்போ வந்து கிட்டத்தட்ட 7000 சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 5154 கொடுத்துருக்காங்க, கூடுதலாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. இதில் முதுகலை ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா 3876 ப்ளஸ் 267 அப்படின்னு கணக்கெடுக்கலாம். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4000க்கும் மேற்பட்ட அப்படின்னு இருக்குது. 4000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து இப்போது இருக்குதுன்னு நம்ம நம்பலாம். அதுக்கு முன்னாடி இருந்தலாம் சார் அப்படின்னா, அதெல்லாம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்பட்ட ஒரு லிஸ்ட்டு, அது பிரகாரம் அந்த வேக்கன்சியை தான் அவங்க என்ன பண்ணாங்க, 2 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற வேக்கன்சி தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ தற்சமயத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ 4000 சீட்டுக்கு மேலே இருக்குது. அது இல்லாமல் இந்த மே மாதத்தில் ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண, அதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிட்டுருக்க நிறைய ஹெச்எம்ஸ் எல்லாருமே அவங்க வந்து கண்டிப்பாக மே மாதத்தில் ரிலீவ் ஆவாங்க. ஸோ அது இருக்குது. ஸோ அதுக்கு மேலே எல்லாமே கணக்கெடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 பிஜி அசிஸ்டண்ட் வேக்கண்ட் இருந்தாலும், ஸோ வர பிப்ரவரி மாதம் பட்ஜெட்டில் மானிய கோரிக்கையின் போது, ஸோ இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வேக்கன்சிக்கு எவ்வளோ நிதி அலாட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு அதை வச்சு நம்ம கணக்கெடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது எவ்வளோ தான் வரும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த 267 அப்படின்றது 2267 வரலாம். ஏன்னா 5000 சீட்டு வேக்கன்சி இருக்குது, 10000 சீட்டு வேக்கன்சி இருக்குது அப்படின்னா கம்பல்சரி போட்டே ஆகணும் அப்படின்றலாம் வந்து அரசு முடிவு எடுத்தால் கூட அந்த நிதிக்குழு எவ்வளவு தொகை ஒதுக்கீடு செய்கிறார்களோ அதுக்கேற்ற வேக்கன்சியை தான் அவங்க ஃபில் பண்ணுவாங்க. அதனால் இப்போது ஒரு நம்ம ஆவரேஜாக 2267 சீட்டு வரும், ஸோ நம்ம அதுக்கு படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்து படிக்கலாம். ஸோ அவரால் அது 3000 கூட மாறலாம். அது அடுத்தது கடமையை செய்து கொண்டிருக்கும்போது பலனை எதிர்பார்க்கறது பகவத்கீதை சொல்லுது. அதுமாதிரி கடமைகளை செய்து கொண்டிருக்கும்போது இந்த ஆண்டில் நடந்த மாதிரி திடீர்னு சேர்த்து விட்டாங்க இல்லையா அது 1000 சீட்டு, அந்த மாதிரி அடுத்த முறை உங்களுக்கு சீட்டுகளை இன்க்ரீஸ் பண்ணி சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் குறைஞ்சபட்சம் 100 சீட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகபட்சமாக அப்படின்னும் போது சில சீட்டில் 150-200 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பிரிஞ்சு உங்களுக்கு வந்து கால் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எனக்கு வேக்கன்சி வருமா கண்டிப்பாக இருக்குமாலாம் நீங்கள் கேட்குறத விட, இப்போ தெரிஞ்சுக்கிட்ட இந்த மாடலை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2500 ஒரு 3500 வரைக்கும் நம்ம ஆசிரியர்களை பிஜிடிஆர்பிக்காக இந்த ஆண்டுக்கு அரசு நியமிக்க பெரிய வாய்ப்புகள் உள்ளது. அதனால் முதுகலை ஆசிரியர் பிஜி அசிஸ்டண்ட்டை தான் நான் படிச்சுட்ருக்கேன், அதில் ஒரு மார்க்கில் விட்டுட்டேன், கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சுட்ருக்கேன், போன முறை மிஸ் பண்ணிட்டேன், இந்த முறை கண்டிப்பாக நான் வின் பண்ண போகணும்னு நினச்சி படிக்கிறவங்களாம், ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் வர இந்த முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான நீங்கள் பயிற்சிக்கு தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. ஸோ படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த பொங்கல் விட்டுருங்க, அடுத்த பொங்கலுக்குள்ளே நீங்கள் எல்லாருமே இந்த தேர்வுக்கு தயாராகிற அனைத்து முதுகலை ஆசிரியர்களும் அரசு பணியில் சேர்ந்து அரசு ஆசிரியராக பணியாற்ற என்னுடைய வாழ்த்துக்களை உங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.